வணக்கம். இன்னைக்கு நம்ம கம்பெனி லா அண்ட் செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ் இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இதே சப்ஜெக்டில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது பார்ட் 2 வீடியோ. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன க்வெஸ்சன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். Who is on independent director? யாரை நம்ம இண்டிபெண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் கார்பரேட் கவர்னன்ஸ், அதாவது கம்பெனி டைப் ஆஃப் பிஸ்னஸில் இவர் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒரு மெம்பராக இருப்பார். பட் ஆனால் இவருக்கும் கம்பெனிக்கும் எந்த விதமான மெட்டீரியல் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டீம்லேயும் பார்ட்டாக இருக்க மாட்டார். அண்டு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட டே டு டே ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த செயல்பாடுகள்லையும் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டார். அவரை தான் நம்ம இண்டிபெண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் டிஐஎன்? டிஐஎன் அப்படின்றது என்னென்னா, டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 8-digit யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். எதுக்காக இதை அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு யார் வந்து டைரக்டர் ஆஃப் கம்பெனி ஆக விரும்புகிறாங்களோ, இல்லை ஏற்கனவே கம்பெனியில் டைரக்டராக இருக்காங்களோ, அவங்களுக்கு அலாட் பண்ணக்கூடிய நம்பர் தான் இந்த டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ இஸ் எ மேனேஜிங் டைரக்டர்? மேனேஜிங் டைரக்டரோட டெஃபினிஷன் நம்மளோட கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்க டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜிங் டைரக்டர் அப்படின்றவருக்கு சப்ஸ்டான்ஷியல் பவர்ஸ் இருக்குது. அதாவது கம்பெனியோட முக்கியமான விஷயங்களை மேனேஜ் பண்ணுறதுக்குரிய அத்தாரிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஓகே, இந்த அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா, அது கம்பெனியோட அவர் உருவாக்கிக்கிட்ட அக்ரிமெண்ட்டால் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் இந்த மேனேஜிங் டைரக்டருக்குரிய அந்த பவர் அதெல்லாம் கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா கம்பெனியோட ஜென்ரல் மீட்டிங் இல்லை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவங்க பாஸ் பண்ண ரெசல்யூஷன் மூலமாக அந்த பவர்ஸ் கிடச்சிருக்கலாம். ஸோ மேனேஜிங் டைரக்டர்ஸ் கம்பெனியோட அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக தேவையான பவரோடு இருப்பாங்க. அப்போ தான் வந்து பிஸ்னஸை எஃபெக்டிவாக ரன் பண்ண முடியும் இல்லையா. அடுத்த க்வெஸ்சன், ஹூ இஸ் ஏ Chief Executive Officer? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிஇஓ அப்படின்ற வார்த்தை. இந்த சிஇஓ அப்படின்றது என்னென்னா, Chief Executive Officer. ஓகே, ஸோ இவர் தான் டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் ஏ கம்பெனி, ஒரு கம்பெனியோட டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, ஸோ இவர் தான் என்ன பண்ணுவார், இவரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் அதை உருவாக்குறதுல முக்கியமான பார்ட் இந்த சிஇஓக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மேஜர் கார்பரேட் டிசிஷன்ஸு, முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த பவரும் இவருக்கு தான் இருக்குது. மேனேஜிங் ஓவரால் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் ஆஃப் த கம்பெனி, கம்பெனியோட ரிசோர்ஸஸ் அண்ட் அவங்களோட செயல்பாடுகளை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய பவரும் இந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட தான் இருக்குது. இவர் தான் டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், வாட் இஸ் மென்ட் பை குவாரம்? குவாரம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. குவாரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியில் மீட்டிங்ஸ் நடத்துவாங்க இல்லையா, அந்த மீட்டிங்ஸில் மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புள், இத்தனை பேர் வந்து அட்டன் பண்ணணும், அப்போ தான் அவங்களால டிசிஷன்ஸை வந்து கரெக்டாக எடுக்க முடியும் இல்லையா. ஸோ கம்பெனி மீட்டிங்ஸில் எத்தனை மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்கணும், அந்த நம்பர் ஆஃப் பீப்புளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அஜெண்டா? ஸோ இங்கே அஜெண்டானா என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த அஜெண்டா அப்படின்றது என்னென்னா, ஒரு மீட்டிங்கில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுறோம், அதை தான் நம்ம அஜெண்டா அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வந்து கேலண்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மீட்டிங் அஜெண்டாவில் என்னென்ன இருக்கும் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட்டு, என்றைக்கு மீட்டிங் நடக்க போகுது, டைம், அதோட லொக்கேஷன் ஆஃப் த மீட்டிங், அதுக்கப்புறமா பிஸ்னஸில்
என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து பண்ண போகிறோம், பேச போகிறோம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக, அந்த பாயிண்ட்ஸையும் அவுட்லைன் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நம்ம அஜெண்டா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அஜெண்டா அப்படின்றது பிஃபோர் மீட்டிங் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய லிஸ்ட்டு. ஓகே, அடுத்து பாருங்கள், வாட் இஸ் மினிட்ஸ்? மினிட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. எவ்ரி கம்பெனி ஷால் கீப் மினிட்ஸ் ஆஃப் ஆல் போர்ட் அண்ட் கமிட்டி மீட்டிங்ஸ் இன் எ மினிட்ஸ் புக். ஸோ இந்த மினிட்ஸ் அப்படின்றதும் நம்மளோட மீட்டிங் ரிலேட்டட் தான். அஜெண்டா வந்து மீட்டிங்க்கு பிஃபோராக ப்ரிப்பேர் பண்ணுவோம், மினிட்ஸ் வந்து மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு மீட்டிங்கில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்ற விஷயத்த ஒவ்வொரு கம்பெனியும் என்ன பண்ணுவாங்க, இந்த மினிட்ஸ் புக்கில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து மீட்டிங்கில் என்னென்ன நடந்தது அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸ். மீட்டிங்கில் என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் நடந்தது அப்படின்றது, என்ன டிசிஷன்ஸ் எடுத்தாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம மினிட்ஸை கோ த்ரூ பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மினிட்ஸ் அப்படின்ற ரெக்கார்ட் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா மெயின்டைன் பண்ண வேண்டிய ரெக்கார்ட். ஓகே, அடுத்து ஹூ இஸ் எ ப்ராக்ஸி அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரை நம்ம ப்ராக்ஸி அப்படின்னு சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா, எ ப்ராக்ஸி இஸ் அன் இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் லீகலி அலோடு டு ஆக்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் அனதர் பார்ட்டி. இன்னொருத்தருக்கு பதிலாக சட்டப்பூர்வமாக இவர் வந்து என்ன பண்ணலாம், செயல்படலாம். ஓகே, ஸோ இல்லைனா சமயங்களில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அவர் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு பதிலாக இந்த ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிவிஜுவல் நம்பர் என்ன பண்ணலாம், ஓட்டும் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டிஃபைன் ரெசல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ரெசல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டிங்க்கு நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோம் டிஸ்கஷன் அண்ட் அப்ரூவலுக்காக. ஓகே, இந்த விஷயத்தை கம்பெனி செயல்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க, அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா எல்லாருக்கிட்டேயும், மீட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மெம்பர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கூடையும் டிஸ்கஸ் பண்ணி அப்ரூவல் வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த பிளானை தான் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த ரெசல்யூஷன் நார்மலி கிரியேட்டட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு முந்தி அந்த பிளானை டாக்குமெண்ட்டில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பொதுவாக உருவாக்குறத தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஆர்டினரி ரெசல்யூஷன்? எதை நம்ம ஆர்டினரி ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரெசல்யூஷன் பாஸ்ட் பை த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி பை அ சிம்பிள் ஆர் பேர் மெஜாரிட்டி. ஓகே, ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளானை வந்து டாக்குமெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆர்டினரி ரெசல்யூஷன். ஓகே, ஸோ டிஸ்கஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அண்ட் ஓட்டிங்க்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய பேர் சேர்ந்தும் இந்த ஆர்டினரி ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு போகலாம், அப்படி இல்லைன்னா அதில் கம்மியான பர்சன்ஸும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்த க்வெஸ்சன், வாட் இஸ் ஸ்பெஷல் ரெசல்யூஷன்? ஸ்பெஷல் ரெசல்யூஷனோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசல்யூஷன் பாஸ்டு பை மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் த ஓட்ஸ். ரெசல்யூஷன் அப்படின்றது நம்ம டிஸ்கஷனுக்காகவும் ஓட்டிங்காகவும் எடுத்துகிட்டு போகிற விஷயம் இல்லையா, அப்போ அந்த ரெசல்யூஷனுக்கு என்ன தேவைப்படுதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸோட மொத்த நம்பரில் 2/3 ஓட் பண்ணணும். ஓகே, அந்த ரெசல்யூஷனுக்கு சைன் பண்ணணும், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் கிளாஸ் மீட்டிங்? எந்த மீட்டிங்கை நம்ம கிளாஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறோன்னா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் மீட்டிங், நிறைய டைப் ஆஃப் மீட்டிங் இருக்குது, அதில் ஒரு டைப் ஆஃப் மீட்டிங் தான் கிளாஸ் மீட்டிங் அப்படின்றது. ஓகே, இந்த கிளாஸ் மீட்டிங் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் நம்ம கிளாஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டைப் ஆஃப் மீட்டிங் வந்து நம்ம கிளாஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இவங்க வந்து எதுக்காக மீட்டிங் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரைட்ஸ், அவங்க அந்த பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரைட்ஸை பற்றி அது ரிலேட்டடாக கண்டக்ட் பண்ணக்கூடிய மீட்டிங் கிளாஸ் மீட்டிங்.
இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்க எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நன்றி.